ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்தோம் இல்லை உன் மனதுக்குள்ளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே. நீ சொல்வது சரியா என்று யோசித்து பார்த்தாயா? உனக்கு யாரும் இல்லாமல் தான் வியாழக்கிழமை தோறும் என்னுடைய ஆலயத்திற்கு வருகிறாயா? உனக்கு வேண்டுமானால் அது ஆலயமாக இருக்கலாம், எனக்கு அது என்னுடைய வீடு. நீ என்னை தேடி வருகிறாய், எந்த உறவை வைத்து நீ என்னை தேடி வருகிறாய்? அப்பா என்று தானே என்னை தேடி வருகிறாய்? அப்பாவுடைய வீட்டுக்குத்தானே வருகிறாய்? உனக்காக அப்பா நான் இருக்கும் பொழுது, நீ உரிமையாக என்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நீ என்ன உறவு? என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை, நீ உன்னுடைய அப்பா, எவ்வளவு நல்ல உறவு! இப்படிப்பட்ட உறவை வைத்து கொண்டு எனக்காக யாருமே இல்லையே என்று ஒத்த வார்த்தையில் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய்? உனக்கு நான் இருக்கிறேன் அப்பா. உனக்கு வருவதற்கு உன் தாய் வீடாக என்னுடைய வீடு உள்ளது. நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் நீ அங்கு இருக்கலாம், அங்கே சாப்பிடலாம். என்னிடம் உன் மனதில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் என் காலடியில் போட்டு கொட்டலாம். உனக்கு இவ்வளவு உள்ளது, தாய் வீட்டுக்கு போனாலும் உன்னோட இதேதானே செய்வாய். இந்த தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுதும் அதேதானே செய்ய போகிறாய். இனி யாரும் இல்லை உனக்கு என்ற ஒரு வார்த்தையில் நீ எதையும் சொல்லி முடிக்கக்கூடாது. உனக்கு யாருமே இல்லை என்று தோன்றவும் கூடாது. யாராவது உன்னிடம் உனக்கு யாரும் இல்லையா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எந்த உறவும் இல்லையா என்று கேட்டால், எனக்கு சாய் அப்பா இருக்கிறார் என்று சொல், கம்பீரமாக சொல். யாரும் உன்னை எந்த ஒரு விதமாகவும் பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது சோதனை காலம், சோர்ந்து போக வேண்டாம். உனக்குள் நான் இருக்கிறேன், பயப்படாதே என்னுடைய அன்பான உறவே. உன்னுடைய எதிர்காலத்தையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலத்தையும் வைத்து ஏதேதோ யோசிக்கிறாய். யாரும் நமக்கு உதவி செய்யவில்லை, யாரும் இல்லை, எல்லாரும் நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்று. உனக்கு உதவி செய்யவும் உனக்கு பாதுகாவலனாக இருக்கவும் உன்னை பெற்ற நான் இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க இங்கு நான் உள்ளேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இனி உன்னுடைய வாயிலிருந்து யாரும் இல்லை என்ற சொல் உனக்கு வரக்கூடாது. அப்படி நீ சொன்னால் நான் இல்லை உன் கூட என்றுதான் அர்த்தமே தவிர வேறு அர்த்தம் இல்லை. நான் சொன்னது புரிந்ததா? என் மனதை நீ கஷ்டப்படுத்தாமல் இரு, நிச்சயமாகவே உனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் ஷீரடியில் ராஜா போல் அமர்ந்து இருக்கிறேன், உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. நான் எவ்வளவு ராஜாவாக இருக்கிறேனோ அதைவிட அதிகமாகத்தான் என்னுடைய குழந்தைகளை வாழ வைத்து பழக்கமே தவிர நான் எதையும் யாரிடம் கேட்டு பெறவில்லை. நீங்கள் செய்கிறீர்கள், நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னை நீ திட்டாதே. நான் ராஜாவாக இருந்தாலும் நான் என்னுடைய குழந்தைகளை என்னை விட அதிகமாகத்தான் ஒரு இடத்தில் அமர வைப்பேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னை நான் அப்படியே தன்னந்தனியாக விட்டுவிட மாட்டேன். எல்லா காலத்திலும் ஒரு காலம் வரும், நிச்சயமாக உன்னுடைய வசந்த காலம் வரும், பொறுத்திரு. நீ நினைக்கலாம் இன்னும் எத்தனை நாட்கள் என்ற. நான் சொல்கிறேன், உனக்கு மணி நேரங்கள் மட்டுமே இருக்கிறது. ஆண்டுகள் நாட்கள் எல்லாம் பொறுத்தாய், ஆனால் இனி மணி நேரங்கள் மட்டுமே பொறுத்திருக்க போகிறாய். உன்னுடைய எதிர்காலமானது மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்க்க உள்ளது. இனி எல்லாமே வசந்தமாக இருக்கும். நீ நினைப்பது போல் தவறாக எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. எல்லா விஷயத்திற்கு பின்னும் ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணம் சீக்கிரமாகவே உனக்கு புரிய வரும். உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கத்தான் இங்கு நான் உள்ளேன். உன்னை எந்த ஒரு நொடியும் தனியாக விட்டுவிட்டு அனாதையாக விடவே மாட்டேன். உனக்கு எல்லா உறவாகவும் இந்த சாய் இருக்கிறேன். நீ ஒன்று தனியால் கிடையாது. உனக்கு பின் மலை போல் நின்று தாங்கி பிடிக்கிறேன். இப்பொழுது சிறு விஷயத்திற்கு கவலைப்படாதே. இந்த கவலைக்கு பின் மிகப்பெரிய விஸ்வரூபமான சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கிறது.
தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.